உடல்நலக் கோளாறால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் டி ராஜேந்தரை மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவரது குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திரைத்துறையில் தனித்த அடையாளமாக திகழ்பவர் டி ராஜேந்தர். இயக்கம், நடிப்பு, இசை என அத்தனை துறைகளிலும் முத்திரை பதித்தவர் டி ஆர். 1980களில் இவரது இயக்கத்தில் வெளியான அனைத்து படங்களும் பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்துள்ளது. அத்தோடு தனது படங்களில் பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார் டி ராஜேந்தர். இவர் மூலம் அறிமுகமான அமலா, நளினி, ஜோதி, ஜீவிதா மற்றும் மும்தாஜ் உட்பட பல நடிகைகள் பிற்காலத்தில் தென்னிந்திய சினிமாவில் வெற்றி நாயகிகளாக வலம் வந்தனர். சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஆர்வம் செலுத்தி வந்தார் டி ராஜேந்தர். கடந்த 2004 திமுகவிலிருந்து விலகி அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினார். 1996 சட்டமன்ற தேர்தலில் பார்க் டவுன் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரபல நடிகர் சிம்புவின் தந்தையான இவர் சமீப காலமாக மகனது திருமணம் குறித்து மிகுந்த கவலையில் இருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் திடீர் உடல்நலக் குறைவால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவர் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதயத்தில் இரத்த குழாயில் ஏற்பட்டுள்ள பாதிப்புக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே டி ராஜேந்தரை ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் அழைத்துச் செல்ல அவரது குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. டி ராஜேந்தர் உடல்நிலை தொடர்பாக அவரது மகன் நடிகர் சிம்பு இன்று அறிக்கை வெளியிடக்கூடும் என தெரிகிறது.